என்னுடைய தீபாவளி பட்டாசை நான் வாங்கிட்டேன், நீங்கள் எல்லாருமே அதே கடையெல்லாம் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தூர் ஃபேன்சி கிராக்கஸ்க்கு போன போட்டு நிறைய பேர் நம்முடைய வீடியோவை பார்த்து ஆர்டர் பண்ணதாக கேள்விப்பட்டேன், மிக்க மகிழ்ச்சி. செந்தூர் ஃபேன்சி கிராக்கஸ் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எவ்வளோ ஆரம்பிக்கிறோம் அந்த கெட்ட வார்த்தையை போய் திட்டிட்டு அப்படி கிரௌண்டில் நிற்கும் போது செம்மா கடுப்பான ஹார்திக் பாண்டியா யாரை திட்டினாருன்றது முதல்ல பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போன பாகிஸ்தான் வீரர்கள் என்ன இது அப்படின்ற சண்டைக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் வந்து கண் கலங்கன நம்மளுடைய ரோஹித் சர்மா, ஐயோ ஏனே நீங்க ஏனே அழுகிறானே மாற்றி மகேந்திரா என் தலைவா அழாதையா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி மூணு சம்பவங்கள் தான் முக்கியமான சம்பவங்கள் பார்க்க போறோம் இந்த வீடியோ. ஐ ஃப்ரம் பாலா நிறைய முக்கியமான சம்பவங்கள் டாப் ஃபைவ் மூமெண்ட்ஸ் பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னு வீடியோ போடுவாங்க. ஆனா அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நோபால் போட்டாங்க, எந்த நோபால் போட்டாங்கன்றது மேட்ச் பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும். பார்க்காத விஷயத்தை சொல்லு, கவனிக்காத சில முக்கியமான விஷயங்களை மேட்ச்ல நடக்காததை கவனிக்காததை வெளியே அங்கே இங்கே போனவங்க, டீ குடிக்க போனவங்க, காபி சாப்பிட போனவங்க, டிஃபன் சாப்பிட போனவங்க, இவங்களாம் மிஸ் பண்ண சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் சொல்லுங்கடா, அதுதான்டா பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் முக்கியமான மூணு விஷயங்கள் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தை திட்டினா ஹார்திக், யாரை திட்டினாரு பார்த்தீங்க, எந்த ஒரு பிளேயர்ஸையும் திட்டல, அம்பையர் திட்டினாரா அப்படின்னா அவங்களையும் திட்டல, அப்போ யார் தான் திட்டாரா, கேமராவை திட்டினாரு. எஸ் கேமராவை கை காட்டி போறா அந்த பக்கம் வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை அந்த எஃப்ல ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையும் சொல்லி போட்டு நம்மால் ஷேர் பண்ணிட்டார். டக்குன்னு ஒன்று எடுத்துட்டு போங்க, அதை டேக் தட் அசைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அவர் சொல்லியிருந்தார், எடுத்துட்டு போங்க அண்டாண்ட அந்த பக்கம் அப்படின்னு. என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு பால் அந்த டைம் வந்து விக்கெட் தேவைப்படுது இந்திய அணிக்கு, ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்குது, முதல்ல ஆரம்பத்தில் பவர் பிளேக்குள்ளே போன விக்கெட்டுகளை தாண்டி அதுக்கப்புறம் விக்கெட் வரமாட்டேங்குது, இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனில் இருக்கும்போது ஒரு பாலை தூக்கி பேட்ஸ்மேன் அடிக்குதா, அந்த பாலை கேட்ச் பிடிக்கலான்னு போனால் பால் சொத்துன்னு மேலே அடிச்சு கீழே விழுந்தது. எங்கடா மேலே அடிச்சது, ஆகாயம் தானே எதுன்னு பார்த்தா நடுவில் இருக்கிற கேமரா. இதை பற்றி உடனே நம்மளுடைய ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள்லாம் பேசுகிறாரு மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது, அவரே ஆஸ்திரேலியாக்காரரு, அவர் சொல்கிறாரு பாருங்கள், மெல்பர்ன் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் அடிக்கடி பண்ணத்தான் செய்வாங்க அப்படின்னு. அஸ்வினுடைய ஓவரில் இது நடக்குது, நம்ம அதெல்லாம் நடக்க தான் செய்யும், நிறைய தடவை இந்த மாதிரி நாங்கள் பட்டிருக்கோம், மெல்பர்ன் இந்த மாதிரி கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க தேவையில்லாமல் அது என்னத்தை சொல்கிறதுன்ற மாதிரி அவர் அதுக்கு மேலே வேறு பேசல விட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமரா வந்து தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி விளையாடி ஹைட்டை இறக்கி எவ்வளோ தூரமாக வைக்கணும், ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களை போடணும், யாராவன் கேமராமேன் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கிறதா ஒரு சம்பவத்தை. ஸோ அதனால் கோலியில் ஆரம்பித்து நம்ம ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மான் எல்லாரும் டென்ஷன் ஆனாங்க, பட் மற்றவங்களை தாண்டி ஒருபடி மேலே போய் தான் என் தலைவன் வந்து கட்டாயத்தையை பயன்படுத்தினா அப்படி எஃப் வார்த்தையில் சொல்லி எடுத்துகிட்டு போங்க அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினார். ஸோ அது வந்து கொஞ்சம் டென்ஷனான மொமெண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பாகிஸ்தான் வீரர்கள்லாம் ஆகுனா அம்பையர்கிட்ட சண்டைக்கு போனது, இது வந்து லாஸ்ட் ஒரு ஓவர் நடந்துச்சு. முக்கியமாக இந்த நவாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மீடியம் பேஸ் போலரா ஸ்பின் போலரா அவருக்கே தெரியாது, நான் ஸ்பின் போலரா, ஆமாம் ஸ்பின் போலர், ஏய் நீ மீடியம் பேஸ் போடுறா, ஆமாம் ஆமாம் நான் மீடியம் பேஸ் போடுறேன், யாரும் என்ன சொன்னாலும் நம்புறான் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலர் அவர். ஸோ அவர் என்ன போடுறாரு தெரியாமல் அவர் போட்ட அந்த பந்துகளில் வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு வின்னிங் ஷாட் ரன்ஸ் வரைக்கும் நமக்கு முடிஞ்சுக்கோங்களே. ஆனால் அந்த மேட்ச் அவர் என்ன அவர் தப்பு பண்ணார் அப்படின்னா, அந்த பாலை போட்டுட்டு நோ பாலில் அம்பையர் பேட்ஸ்மேன் ஓடுறாங்க, ஸ்டம்பில் அடித்து போல்டான பாலுக்கு ஓடுறாங்கும் போது கம்முன்னு இருங்கடான்னு சொல்லியிருந்துருக்கணும் அந்த பிளேயர்ஸ் கிட்ட. ஆனால் இவரும் கூட சேர்ந்துட்டு இந்த கேப்டன் பாபர் அசாமு அப்புறம் வந்துட்டு எடுத்ததுக்கெல்லாம் குதிக்கும் நம்முடைய ரிஸ்வான், அவர் எல்லாத்துக்கும் நீ சும்மா பால் எங்கேயும் யாரோ ஒருத்தர் ஹே அப்படின்னு க்ரௌண்டில் கத்தினா கூட ஹே கேட்ச் 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 யாரா என்ன ஏதோ ஒரு சத்தம் கிடச்சி எனக்கு பால் பேட்டில் படத்தம் கிடச்சி டே ஏன் என்ன ஏய் நீ எங்கேயே கத்துனாண்டா, கிளாப் படிக்கிற சவுண்டு கேட்டால் கூட அவர் வந்து பால் பேட்டில் பட்ட சவுண்டும் பார், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு ஆர்வக்கோளாருந்தான் சொல்ல முடியாது. அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு ரொம்ப. அப்படிப்பட்ட அவர் வந்துட்டு சண்டைக்கு போயிட்டாங்கலாம், அம்பையர்கிட்ட போயிட்டு வாட்சா மூச்சான் சண்டை போட்டு என்ன நடக்குதுங்க, எப்படி நீங்கள் எப்படி கொடுக்கலாம், அவங்க ரன்ஸ் ஓடுறாங்க ஊன்றாங்க, டே போல்டு ஆயிடுச்சு, நோ பால் ஃப்ரீ ஹிட்டு, ஃப்ரீ ஹிட்டில் அவர் போல்டு ஆகிட்டார், ஆனால் ஸ்டம்பில் பட்டு பால் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது ரைட்டா, அப்போ ஓடக்கூடிய எல்லாமே அவருக்கு இருக்குது, அவர் போல்டு கிடையாது, அவுட்டு கிடையாது, ரன் ஓடலாம் கண்டிப்பாக அப்படின்னு அம்பையருங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போனேன். நீங்கள் நாங்கள் நம்ம இன்றைக்கி நேற்று கிரிக்கெட் ஆரம்பமே பேசி நாங்களும் அந்த காலத்துல தான் ஆடிக்கிட்டு இருக்கோம், இவர் நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு சொல்கிறார் போங்கடாடே அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க, ஐயோன்னு சொல்லிட்டு அம்பையர் விட்டாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னென்ன நடந்துச்சுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வின்னிங் மூமெண்ட்ஸ், வின்னிங் மூமெண்ட்ஸ், விராட் கோலி அழுததில் ஆரம்பித்து முதல் முறையாக ஃபேன்ஸ்லாம் அவர் கண்கலனதை பார்த்தது எல்லாமே இருக்கும். ஆனால் ரோஹித் சர்மா கண்கலங்கினார்ன்றது யாராவது பார்த்தீங்களா, கடைசியில் சுற்றி வந்து கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு அவர் கட்டி பிடிச்சி சுற்றுனதெல்லாம் நம்ம கிரௌண்டில் பார்த்தோம் ரோஹித் சர்மா விராட் கோலியை, அதுக்கெல்லாம் முன்னாடி மேட்ச் ஆரம்பிக்கும் போதே அழுதுட்டார் நம்மளுடைய ரோஹித் சர்மா. வந்தே மாதரம் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஜனகணமான பாடி முடிக்கும் போது அந்த கடைசியாக ஜெய ஜெயஹேன்னு போகும்போது அந்த லாஸ்ட் ஜெயஹேக்கெல்லாம் அப்படியே கண்ணை இருக்கு, ஏன்னா அது வந்து ஒரு 90,000 பீப்புள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடில் ஆஸ்திரேலியாவில் அத்தனை இந்தியன்ஸ் கூட சேர்ந்து உங்களுடைய நேஷனல் ஆந்தம் பாடுறாங்கன்றது வேற, ஒரு பேட்ரியாட் ஒரு ஒரு தேசப்பற்றுடைய ஒரு தேசத்தின் ஒரு வீரருக்கு வந்து இதை விட வேற என்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும் சொல்லுங்க. அதனால அவங்கலாம் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மா கண்ணு கலங்கி எல்லாத்தையும் கையை கொடுத்து எஸ் ரெடி அப்படின்னு சொன்னார், ரொம்ப இமோஷனல் ஆனவர். ஸோ டாஸ் அப்போ இல்லை வந்துட்டு இந்த வந்தே மாதிரி அப்போலாம் பார்க்காம அதெல்லாம் முடிச்சு டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஓவர் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்காத விஷயமா இருந்திருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள்லாம் கவனிச்சேன்டா, இதை சொல்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்டும்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது வரை உங்களுக்கு உங்களுக்கு பாய்.